நீங்க வேலை பாக்குறது
அடையர் நீங்க வேலை பாக்குறது சாரி தங்கமா போச்சு வேலைக்கு போகும்போது ரெண்டு பேரும் மாத்திக்கங்க டாக்டர் வர்கீஸ் பாக்கணும் சொல்றேன் உட்காருங்க எனக்கு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு லேட்டா வந்தா பல பெண்களோட தொடர்பு இருக்குன்னு என்ன தவற நினைக்கிறான் ராஜேஷ் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க ஒய்ஃப் இங்க கூட்டிட்டு வந்திருந்தீங்க அவ ஒட்டுமொத்தமா தன்னுடைய ஞாபக சக்தியை இழந்திருப்பா பிகாஸ் ஷீ இஸ் வாக்கிங் ஆன் டைட் ரோப்ஸ் என்னுடைய சானிட்டோரியத்துல அட்மிட் பண்ணிடுங்க நான் ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் தர்றேன் ஷீல் பி ஆல் ரைட் அப்படியே செய்யற டாக்டர் வணக்கம் வணக்கம் நம்ம கடையில என்ன வேணும் கலர் டிவி ஒண்ணு வேணும் கலர் டிவியா இப்ப கைவசம் ஸ்டாக் இல்ல 10 வருஷம் கழிச்சு வாங்க எப்ப கிடைக்கும்னு சொல்றேன் தமாஷா பேசுறீங்க நீங்க தான் முதலாளியா நான் இல்ல மிஸ்டர் லாரன்ஸ் தான் முதலாளி அவர் நான் பாக்கணுமே இருந்தா தானே பார்க்க முடியும் அவர் தான் போயிட்டாரு போயிட்டாரா என்ன சார் சொல்றீங்க நேத்துக்கு போனவர் இன்னும் திரும்பல எந்த பள்ளத்துல விழுந்து கிடக்காரோ என்னது பள்ளத்திலையா அவர் ஒரு சிற்றின்ப பிரியர் அத சொன்னேன் ஆமா நீங்க யாரு என் பேர் ராஜேஷ் என் வைஃப் இங்க கஸ்டமர் உங்க வைஃப் பேரு ராதா ராஜேஷ் ஓ அந்த அம்மா புருஷன் நீங்க தானா ஆமா யூ ஆர் அட்வகேட் ஆம் ஐ கரெக்ட் எஸ் ஏன் சார் வருத்தப்படுறீங்க அந்த அம்மா பத்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் தனியா வாங்க சார் உங்க மனைவியை பார்த்தா ரொம்ப வெகுளி மாதிரி தெரியுது அவங்க கிட்ட என் முதலாளி சிரிச்சு சிரிச்சு பேசுறப்போ அது நல்லா இல்ல சார் கஸ்டமர் கிட்ட முதலாளி சிரிச்சு பேசினா அதை தப்பா எடுத்துக்கிறதா என் வைஃப் பத்தி எனக்கு தெரியும் சார் கரெக்ட் அதே மாதிரி எங்க முதலாளி பத்தி எனக்கு தெரியும் சார் அந்த ஆள் ஒரு குடிகார பொறுக்கி பொம்பளை பொறுக்கி என்ன சார் நீங்களே உங்க முதலாளி பத்தி கேவலமா பேசலாமா சார் அவர் சம்பளம் ஒழுங்கா தரது இல்லைங்கிறதுக்காக நான் சொல்றதா நினைக்க வேண்டாம் இவ்வளவு ஏன் எங்க முதலாளியோட மனைவி ஷீலாமா இருக்காங்களே அவங்களை எடுத்துங்க தங்கமானவங்க எப்பவும் பைபிளும் கையுமாவே அலைவாங்க அப்பப்ப புருஷனை தேடிங்க ஆபீஸுக்கு வருவாங்க இவரு ஆபீஸ்ல மத்த பொண்ணுங்களோட ஜல்சா பண்ணிட்டு இருப்பாரு கையும் கடவுமா மாட்டிக்குவாரு அவங்களுக்குள்ள தகராறு ஏற்படும் ஆபீஸ் கூட பாக்காம பொண்டாட்டிய போட்டு அடியோ அப்படின்னு அடிச்சிருவார் சார் அவரு அவ்வளவு அசிங்கமானவர் அவரு அதை விட அசிங்கமானவர் லாரன்ஸ் கார் விபத்தில் மரணமடையவில்லை என்றும் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை என்றும் போலீசார் சந்தேகிக்கிறார்கள் மலையுச்சியிலிருந்து கார் உருண்டு விழவில்லை என்றும் உருட்டி விடப்பட்டிருக்கிறது என்றும் கார் டயர் தடயங்களை பார்க்கும்போது தெரிய வருவதாக போலீசார் கருதுகிறார்கள் கழுத்தில் காணப்படும் ஆழமான வெட்டுக்காயம் விபத்தினால் ஏற்பட்டதல்ல என்றும் கூர்மையான ஆயுதத்தால் காயப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் போலீசார் யோசிக்கிறார்கள் பிரேத பரிசோதனை அறிக்கையில் விபத்து நடந்ததற்கு சுமார் 6 மணி நேரம் முன்பாகவே லாரன்ஸ் இறந்திருக்க வேண்டும் என டாக்டர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் தீவிரமாக புலன் விசாரணை செய்து வரும் போலீசார் கூடிய விரைவிலேயே குற்றவாளியை பிடித்துவிடக்கூடும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் என்னங்க சாப்பிட வாங்க இதோ வந்துட்டேன் Thank you.
சொல்லுமா? டாக்டர் வர்கீஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற? அவர் ஒரு முழு பைத்தியம்னு யாருகிட்ட என்ன கேக்குறதுனே தெரியல. நான் என்ன சின்ன குழந்தையா, ரெண்டு மூணு பொம்மை படங்களை காட்டி ஏதாவது கதை சொல்லுன்னு சொன்னாரு. இந்த படத்தையெல்லாம் என் பொண்ணு பிரியா கிட்ட காட்டினா தாத்தாவுக்கு நல்ல கதையெல்லாம் சொல்லுவான்னு சொன்ன. உடனே கலகலன்னு சிரிச்சிட்டாரு, நானும் சிரிச்சிட்டேன். நல்ல ஜோக், எனக்கு கூட சிரிப்பது. அப்புறம் ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து அதை பார்த்து கதை சொல்ல சொன்னாரு, நானும் ஒரு கதை சொன்னேன். என்ன கதை? ஒரு கல்யாணமான பொண்ணு, அவளுக்கு ஒரு காதலன். கல்யாணமான பொண்ணுக்கு காதலனா? என்னது அக்கிரமா இருக்கு இதுல? என்ன அக்கிரமம்? புருஷன்கிட்ட இல்லாத சில நல்ல குணங்களை அவன் காதலன்கிட்ட பாத்திருக்கலாம். பாத்திருக்கலாம். அப்புறம் என்ன நடந்தது? திடீர்னு ஒரு நாள் தன்னை மறந்து கோபத்துல அவன் காதலனை கொன்னுட்டா. கணவனை விட நல்ல குணங்கள் உள்ள காதலனை அவன் ஏன் கொல்லணும்? இனிமே அவளோட வாழ முடியாதுன்னு அவன் சொல்லிட்டான். அந்த பிரிவை தாங்க முடியாம அவ அவனு கொன்னுட்டா. அவளுக்கு கோபம் தணிஞ்ச உடனே காதலனை கொன்னுட்டது நினைவுக்கு வந்துச்சு. அந்த சோகத்தை தாங்க முடியாம அவளும் தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவ வாழ்க்கையும் அந்த வெட்டு காகித மாதிரி பெருமூலம் ஆயிடுச்சு. எப்படி கதை? இது கதை மாதிரி தெரியல, நடந்த சம்பவம் மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? நோ, இதுக்கு மேல எதையுமே என்னால ஜீரணிக்க முடியாது. She's improving. Don't bother, I'm here. Doctor? I'm Dr. Varghese for the patient. I'm Dr. Joe. I'm Rajesh, my wife Radha. Sit down, please sit down. Dr. Varghese, உங்க வைஃபோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஏத்த எனக்கு அனுப்பிச்சாரு. இந்த அட்மிஷன் பார்த்து ஒரு கைத்து போடுங்க. என்னங்க? இதுல கைத்து போடலாமா? என்னது, ஏதா இருந்தாலும் புருஷன்கிட்ட கேட்டுதான் செய்வீங்களே? ஏன், உங்க வீட்டுல அப்படி இல்லையா? மேடம், இங்க வர பேஷண்ட்டுங்க சுய நினைவோட இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த டெஸ்ட். நான் சுய நினைவோட தான் இருக்கேன். தம்பி, அண்ணே, எங்க போயிட்டு வரீங்க? நம்ம கம்பெனிக்கு பணம் வசூல் பண்ணிட்டு வரேன். அப்படியா? எவ்வளவு வசூலாச்சு? என்ன ஒரு 3000 ரூபாய் இருக்கும். தம்பி ரொம்ப நல்ல தம்பி. நீங்க எப்படி பேர் எழுத்து பழக்கமா இப்படி இருக்கிறீங்க? ஆமாமா, நல்லா இழுப்போம். ஐயோ, என்ன பாசங்க உங்களுக்கு, இப்படி தள்ளிட்டு போறீங்க. என்னங்க பேச்சுவார்த்தை, அப்படியே பார்க் பக்கம் கூட்டிங்க? கூட்டமான இடத்துல பணத்தை கேட்டா கொடுக்க மாட்டியே, அதான். ஐயோ, குறும்புட உங்களுக்கு எந்த பணம்? இந்த பணத்தை என்ன கத்தி காமிச்சா பயந்துருவேன் நினைச்சியா? சின்ன பையா, முதல்ல சைக்கிள் விட்டு இறங்கு, போய் அந்த பொண்ணு கிட்ட இருக்க ஹேண்ட் பேக் பறிச்சிட்டு வா. அப்புறம் நான் போலீஸ்ல மாட்டேன். அதுக்காக தான் ஒண்ணு அனுப்புறது. பொம்பளை அடி வாங்குவேன். சைக்கிள் வேணும்னா நான் சொல்றத செய். பயமா இருக்குங்க. இந்த அப்படி கத்திய என்ன கத்தியோ? கருப்பு தம்பி நவரு பயா. பாய் பொண்ணு நெல்லு. சைக்கிள் டியூப் தெரியாம போச்சே. நீங்க தினம் இந்த பார்க்கு தான் வருவீங்களா? தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன, தினமும் அல்வா லட்டு வாங்கி தந்துருவீங்களா? நான் அப்படி சொல்லிட்டீங்க. வேணும்னா நாளைக்கு திருநெல்வேலி அல்வா கரையே இங்க கொண்டாந்துறேன். உன் கழுத்துல இருக்கிற ஹேண்ட்பேக கைட்டு குடுத்துரு. என்னையா, கடைய கொண்டு வரேன் சொல்லிட்டு கத்திய காமிக்கிற? ரெண்டு பொறுக்கி பசங்க அவனுங்களா? அவனுங்களே தான். என்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் புடிங்கிட்டு உங்க கழுத்துல இருக்கிற ஹேண்ட்பேக் வேற கொண்டாரு சொல்றானுங்க. குடுத்துருங்க. குடுத்துருங்க. குடுக்கலனா குத்திருவேன். அவ்வளவு தைரியமா? எங்க குத்துங்க பாக்கலாம். உங்க இல்ல என்ன குத்திக்குவேன். அந்த ரவுடிங்க கையில சாவறத விட உங்க மடியில சாவறதே ரொம்ப வேலுங்க. நீங்க ஒண்ணு சாக வேண்டாம், புடிங்க. சரிங்க.
இத புடிங்கன்னு சொன்னேன், எடுத்து போய் கொடுங்க. அந்த பொண்ணு அப்படியே நடிக்கிட்டா பாத்தீங்களா தம்பி? தொழில் சுத்தமா செய்யற, ஏதோ உங்க ஆசீர்வாதம். அப்படின்னா எங்க கூட சேர்ந்துரு, அதுக்கெல்லாம் டைம் போறாதுங்க. ஆமா, சைக்கிள் ரெண்டு பேரும் தாங்குமா? இப்பதான் எனக்கு கெட்ட கெட்ட கோபம் எல்லாம் வருது. இது என்ன சாதாரண சைக்கிளா அண்ணே? நீங்க மேல ஏறுங்க, நீங்க பின்னாடி உட்காருங்க. எப்படி ஸ்பிரிங் ஆக்சன்லாம் எப்படி? ஒரு விதி மிதிங்க பாத்தீங்களா? சும்மா ஒரு குதிரை மாதிரி அது போ போ என்ன ஓட்டிட்டா போயிட்டீங்க அண்ணே? ரவுடி அண்ணே, கொஞ்சம் நீங்க முன்னாடி இருக்கீங்க, நான் பின்னாடி இருக்கிறேன். பா ராஜேஷ், உன் மவ பெரிய வாயாடி. என்ன பண்ண பிரியா? என்ன பண்ணாளா? ஏமா படிச்சு முடிச்ச அப்புறம் என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். புஸ்தகத்தை மூடி வைக்க போறேன்னு பட்டுன்னு சொல்லிட்டு மூக்க அறுத்து விட்டா. சிரிக்கிறேன். பால் வச்சிருக்கே, போய் சாப்பிடுப்போம். சார் பேப்பர் 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 கொடுங்க சார். அட இருப்பா, நானே படிக்கிறேன். சட்டசபையில் கலாட்டா, செருப்புகள் வீசப்பட்டன, காதுகள் கடிக்கப்பட்டன. உருப்படி ஏதாவது படிங்க. லாரன்ஸ் மர்மச்சாவு, மனைவியிடம் விசாரணை. இப்படத்தில் இருக்கும் லாரன்ஸின் மனைவி ஷீலாவை சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். மூக்கு மொழியுமா நல்லாத்தான் இருக்கா. வர வர புண்டாட்டிகளை நம்பவே முடியல. நல்ல வேலை என் புண்டாட்டி போய் சேர்ந்தா. சார் தலைய வலிக்குது, கவலைப்படாத. ஆமையை கையால சுட சுட ஒரு கப் காபி அனுப்பி வைக்கிறேன், குடி. புரிவிட்டியா? அம்மா பிரெட்டும் பாலும் கொண்டு வந்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. ஊட்டி விடுவாமே.
ஹெட் கீழே போட்டீங்க, ஏன் அழறீங்க? சிஸ்டர், நான் இதுவரைக்கும் என் மகளை பிரிஞ்சதே இல்லை. தூக்கத்துல கூட அம்மான்னு தான் கூப்பிடுவா. நான் இல்லாம சாப்பிட்டாலோ என்னமோ. பிரியா குட்டி, நான் போய் உனக்கு பார்சல் கொண்டு வரேன். சாரி டாடி. பிரியா கண்ணு, பிரியா எங்க போயிட்டா? அட ஓக்ரி, நீ இங்கே இருக்க? டா சாப்பிடு. மம்மி தினம் கதை சொல்லிதான் ஊட்டி விடுவாங்க, நீயும் கதை சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். சொல்றம்மா.